ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிற்பி இருந்தாரு. அந்த சிற்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிலைகளை செஞ்சு செஞ்சு வித்துட்டு வந்தாங்க. அவர் வியாபாரங்கள் நல்லா போயிட்டு இருந்தது. அடுத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாங்க. அந்த குழந்தையும் ஆரம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த அவங்களோட தொழிலையே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஏஜுக்கு வந்துடுறாங்க, அதே தொழிலை நல்லபடியாக செஞ்சுட்டே வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பா ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க, பையன் ஒரு ஷாப் வச்சுருப்பாப்புல, ரெண்டு பேருமே சிலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்குங்க, அவங்க அப்பா செய்கிற சிலைகளை கவனம் எப்பயும் செய்வாங்க. அதே அளவுக்கு என்ன பண்ணுவார்னாக்கா, அவங்களோட மகன் செய்கிற எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், போயிட்டு இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லிட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரெகுலராக சொல்லிட்டே இருப்பேன். அவங்க பையன் ஆரம்பத்தில் ஓகேப்பா நான் செய்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு இதை ரெக்டிஃபை பண்ணி செஞ்சுக்கிட்டே வந்தேன். பல வருஷங்கள் போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பா சிலையை விட அவங்க பையனோட சிலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து விரும்பினாங்க. விலையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. இவருக்கு நல்ல பிராண்டு நல்ல மவுஸ் ஆகிடுச்சு, நல்ல வேல்யூ ஆகிட்டு நல்ல கூட அமௌண்ட் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. அப்பயும் வந்து அவங்க அப்பா அவங்க பையன்கிட்ட, ஏன்னா அவங்க அப்பா வந்து அவர் செதுக்கிட்டே தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டே இருக்காரு, தப்பு தப்புன்றாரு. அப்பயும் அவர் அப்படியே ஒரு அரை மணி அப்புறம் ஒரு லிமிட் தானே, ஒரு அரை மனசு ஏதோ ஒரு அரை மனசில் கோவம் இருக்குது, ஏற்றுக்கிறார், அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு சுச்சுவேஷன் போகும்போது நல்லா இவரோட சிலைகள், அவங்க பையனோட சிலைகள் நல்லா வருமானம் வரும்போது, ஒரு முறை அவங்க அப்பா அவங்க சிலையில் இந்த தப்பு எல்லாம் சொல்லும்போது அவங்க பையன் சொல்கிறாரு, அவங்க அப்பாவை பார்த்து, நிறுத்து போதும், யார் சிலை அதிகமாக பணம் வருது, என் சிலை ஒன்று ஓ சிலை விட என் சிலை நல்லா தானே வருமானம் வருது, அப்போ நான் நல்லா செய்யறதுனு அர்த்தம், என்னை விட நீ இப்போ நல்லா செய்யறது, எனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறது, எனக்கே நல்லா செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஒரு மாதிரி பேசினோடனே, நீ எனக்கு சொல்ல தேவை நான் பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை சொல்கிறார். அவங்க அப்பாவும் அமைதியாக சோகத்தோடு அவர் வேலையை மட்டும் பார்க்குறாரு. எப்பவும் போல் அவர் என்ன வேலை போகும் அதே வேலை போயிருந்து அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காருங்க. இப்போ அவங்க பையனோட எப்பயும் போல் வியாபாரம் தொடர்ந்து அதேமாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு பல மாதங்கள் போன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சிலைக்கு வந்து டிமாண்ட் குறையுது, ரேட்டு வந்து குறையுது, அப்படியே போக ரொம்ப டவுனுக்கு வந்துட்டார். ரொம்ப டவுனுக்கு வந்த உடனே இவரால் ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றுமே புரியல. சரி நம்ம அப்பா தான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா கிட்ட போகிறாங்க. இவங்க அப்பா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, அப்பா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு உங்களுக்கு முன்னாடி தெரியுங்களா, ஏன்ப்பா எதுக்குப்பா ஏன்ப்பா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னாக்கா, நான் ஒரு சூழ்நிலை சிலை செய்யும் போது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கும்போது நானும் இதே தான் பண்ணேன், அதனால தான் நானும் உனக்கு இதை பயந்து பண்ணேன், அவ்வளோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் அதை கேட்குற மனப்பக்குவத்தில் நீ கிடையாது, நீ செய்யதான் சரி, நீ செய்ய ஆரம்பித்த, ஆனால் அதே சமயத்தில் நீ என்னை விட சிலையை நல்லாவே செஞ்ச, நான் உன்னோட தப்பு மட்டும்தான் நான் சின்னது திருத்த நோச்சு, சிலையை நீ என்னோட பிரமாதமாக பண்ணேன், உன் சிலைக்கான விலையை நிர்ணயிச்சது நான் கிடையாது, நான் செஞ்சதால இல்லை, நீ செஞ்சதால தான், உன் திறமையால தான், ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும், அது உன்னோட அனாவசியமான விஷயங்களால் திருப்தி, அதாவது சரியாக செய்யப்போ திருப்தி அடைஞ்சு நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம், அந்த தேவையான விஷயங்களாக இப்போ வந்து இந்த மாதிரி சூழ் நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு புரியுது. அப்புறம் எப்பயும் போல் அஷியல் செய்கிறாங்க. லைஃப்பை பொறுத்த வரைக்கும், நம்ம லைஃப் ட்ராவலிங்கில் பொறுத்த வரைக்கும், நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வந்து பாருங்கள், நமக்கு எல்லாமே தெரியுது, நான் செய்ய தான் கரெக்டு, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும்போது அது வித்தியாசமாக வந்து ஒரு நல்ல விஷயம் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறதும், ஒரு தப்பானதை நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கு பேர் அறிவு கிடையாதுங்க. நல்லதை நல்லதில் தான் பார்க்கணும், கெட்டதை கெட்டதில் தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கரெக்டாக எடுத்துக்கிற விதம் வேணும். அதை அந்த பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கிற பக்குவம் வேணும், அமைதி அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா, நமக்கு எது தெரிஞ்சாலும் என்ன கற்றுக்கணுன்ற மனப்பக்குவம் வேணும், நமக்கு எது தெரிஞ்சாலும் அதுக்கேற்ற அந்த ஒழுக்கமும் வேணும், அந்த அடக்கம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு எப்பவுமே வந்து அமைச்சு கொடுக்குங்க.